இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த பட்டாணி போட்டு அல்வா காட்ட போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷு பட்டாணி, எந்த டம்ளரில் எடுத்தாலும் ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு, அது கூட அரைக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரிச் இது வர்றதுக்கு. அப்புறம் வந்து ஒரு டம்ளர் பால். இப்போ வந்து நாம் இதை வந்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாலை வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து இப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் பால் போட்டு, ஒரு முக்கால் டம்ளர் பால் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதை வந்து இந்த நெய்யில் போட்டு நெய்யில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பாலையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலருங்க. இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரை கலருங்க. இப்போ அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. அல்வா ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நெய்யெல்லாம் வெளியில் வருது. ஒரு 4 ஸ்பூனாவது நெய் வேண்டியிருக்கும். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டு இந்த ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீன் பீஸ் அல்வா ரெடி ஆகிடுது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கேசுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே.